அந்த தேசத்தில் விதையை விதைத்தான் கத்தரவனை ஆசீர்வதித்தனாலே அந்த வருஷத்தில் நூறு மடங்கு மலை நடைந்தான் ஈசாக்க தேசத்தில் விதை விதைத்தான் இருக்கு இல்லைங்களா தமிழில் அப்படி மொட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கில பைபிளில் அப்படி ஆரம்பிக்கல ஆங்கில பைபிளில் தென்னுங்கிற வார்த்தை இருக்குது சில பைபிளில் நவ்வுங்கிற வார்த்தை இருக்குது இப்பொழுது விதைத்தான் அப்பொழுது விதைத்தான் இருக்கு அப்பொழுது தென்னா முன்னாடி இருக்கிற காரியத்தோட ஒரு இணைப்பு சொல் ஆங்கில கேஜி பைபிள் படிச்சிங்கன்னா தென் தென் என்றால் முன்னே வரக்கூடிய வசனத்தோடு சம்பந்தப்பட்ட வசனம் அதுக்கு முன்னே என்ன நடக்கிறது ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் உள்ள உறவு சீர்படுகிறது நல்ல கவனிங்க இனி ஈசாக்கு யாரை பார்த்தாலும் இவன் சகோதரின்னு சொல்ல மாட்டார் ஈசாக்கு இப்போ எந்த கொசக்காரன் கிடையாதுங்க மனைவியாகிய சகோதரி அப்படித்தான் இருந்திருக்கான் அவனை கத்தர் ரெபுக் பண்ணிட்டார் இனிமேல் யாரையும் மனைவியாக சகோதரின்னு சொல்லாதீங்க இனி மனைவியாக சகோதரின்னு சொல்ல மாட்டான் கணவன் மனைவி உறவு சீர்படுகிறது சீர்பட்டோன்னா விதைக்க ஆரம்பிக்கிறான்ல அப்படிங்க கணவன் மனைவி உறவுங்கிறது தெய்வனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது அதனால தான் ஆண்டோர் சொன்னார் ஒருவன் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேர் பத்தாயிரம் பேரும் துரத்துவாருன்றார் ஆண்டோர் இன்னொரு இடத்துல சொல்கிறார் ஜபத்தை குறித்து பேசும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால் விஸ்வாசிகளாக இருக்கிற உங்களோட நான் சில காரியங்களை ஒரு பிடிச்சி ஜெபிக்கலாம் ஆனால் என்னுடைய தேவைகள் அந்த நேரத்தில் உங்களுக்கு பெருசாக தெரியாது பாஸ்டர் ஜோ பண்ண சொல்கிறார் சரி ஆமைன்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் என்னுடைய தேவைகளும் என்னுடைய மனைவியின்துடைய தேவையும் ஒன்று என் பிள்ளைகளுக்காக ஜோவம் பண்ணுறோம் உங்களோட நான் இணைஞ்சு ஜோம் நல்லது ஆனால் என் மனைவியோடு ஜோம் பண்ணும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரே ஏக சிந்தை இருக்குது அதனால தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது

அந்த ஏசர் ஏசர் என்றால் உதவி செய்கிறவள் ஏற்ற துணையை தருவன் சொல்லும் பொழுது ஏற்ற விதத்தில் உனக்கு உதவி செய்யக்கூடிய ஆளை தருவேன் என்று சொல்லுகிறார் மனிதனை படைக்கிறார் மனைவி வருவதற்கு முன்பாக சொல்றார் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்கிறார் என்கிறார் மனைவி இன்னும் வரலை அப்போ ஆண்டவர் சொல்றார் ஏப்பா நாம் இருவர் நமக்கிடையே ஏன் வேறொருவர் அப்படி சொல்லலை நானே உனக்கு உதவி செய்கிறவனா இருப்பேன் இன்னைக்கு மக்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா நம்ம கல்யாணம் மட்டம்னா நம்ம ஆண்டவரோடு பண்ணக்கூடிய அந்த ஐக்கியம் போயிரும் உறவு போயிரும் முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்டவரே கதின்னு இருந்தேன் இப்போ பொண்டாட்டியே கதின்னு இருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு அன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு அப்படின்னு சொல்லலை உனக்கு ஏற்ற துணையாக நான் இருப்பேன்னு சொல்லலை நிச்சயமாக எபினேஷர் இந்த வெரி பிரசன்ட் ஹெல்ப் இருக்கு அப்போ சொல்லும் பொழுது நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லலை உன் மனைவி உனக்கு துணையாக இருப்பாள் துணையாக இருப்பேன்றால் ஏற்ற ஹெல்பராக இருப்பாள் இந்த ஹெல்ப்பருங்கிற வார்த்தை ஹீப்ரூல எப்படி சொல்றாங்கன்னா ஃபாரன் அகேன்ஸ்டுங்கிறாங்க ஃபாரன் அகைன்ஸ்ட் என்றால் நீங்க சரியான காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு ஃபாரா இருப்பாங்க நீங்க தப்பா செய்யறீங்க தேவனோட வார்த்தைக்கு விரதமா செய்கிற என்றால் அவங்க விரோதமா இருப்பார்கள் அப்படித்தான் இருக்கணும் அன்னைக்கு கூட மனைவி கிட்ட சொன்னேன் அவங்க மனைவி அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாதான்னு கேட்டேன் சில இடத்துல அப்படி சொல்றதே கிடையாது அவர் என்ன சொன்னாலும் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்குங்க ஏன் வீட்டுக்கார் சொன்னோம்னா கரெக்டாக சொல்லுவார் கரெக்டாக சொன்னால் அப்ரிஷியேட் பண்ணுங்க அதை அங்கீகரிங்க அந்த காரியம் நிறைவாக இருப்பதற்கு கூட இருந்து உதவி செய்யுங்க அது கரெக்ட் ஹெல்ப் மீட்டு உதவி செய்யக்கூடிய ஆள் ஆனால் தப்பாக போகிறாரு தேவனோட வார்த்தைக்கு விரதமாக போகிறார் என்றால் சீர்திருத்துங்க சீர்திருத்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் என்னைக்கு சரியாக செஞ்சீங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எப்போ பாரு எப்போ என்ன செஞ்சு தப்பாக செய்யுங்க அப்படி சொல்கிறது ஹெல்ப் மீட் இல்லை அது கண்டம் பண்ணுறது சகோதர இரவும் புகழும் கற்றும் சாற்றும் போட்டுருக்க பார்த்தீங்களா அப்படி ஃபாராகவும் இருக்கணும் அகெனஸ்டாகவும் இருக்கணும் ரொம்ப முக்கியங்க அவங்க நல்ல காரியம் செய்யும் பொழுது அவங்களை அப்ரிசியேட் பண்ணணும் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்க திறமைகள் தாளந்துகள் வரங்களை வைத்து அவருடைய வேலையில் இணைந்து செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும் அதுக்காக தான் கத்தர் இணைக்கிறார் அந்த பொட்டன்சியலை அவரோட அவங்களோட சேர்ந்து செய்ய முடியாது சேரணும்